தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் இல்லாத பிஸியா, அவருக்கு இல்லாத வேலையா, ஆனால் அவரும் இன்றைக்கு அதற்கான நேரத்தை ஒதுக்கி அது சைக்கிளிங் போகிறதாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே வந்து அந்த உடற்பயிற்சி செய்வதாலும் சரி, யோகா பண்ணதாலும் எதையுமே அவர் வந்து விடுறதில்லை. எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து தனக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு அதை வந்து இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக பல இளைஞர்களுக்கு இருக்கின்றார்கள். அதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவோ இந்த மாதிரி ஜிம் திறக்கிறதாக ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்தாங்கன்னா உடனடியாக அதுக்கு நான் நேரத்தை ஒதுக்கி தருவது வந்து நான் வழக்கமாக வச்சுருக்கிறேன். மாணவர்களுக்கு வந்து படிப்பு கண்டிப்பாக முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உடல் நலங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் டிசிப்ளினை வந்து கற்று தருது. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணுங்கும் போது தான் அவர்கள் நாளைக்கு படிப்பில் தங்களுடைய கவனத்தை அந்த ஃபோக்கஸை செலுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு உந்துதலாக இருக்குங்கிற வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய ஊடகத்துறை சார்ந்த நண்பர் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது, எல்லாரும் உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கான நேரத்தை எப்படி நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து இன்னொருத்தருக்காக தான் வேலை செஞ்சுட்டே இருக்க போகிறீங்க நாள் முழுக்கானால், உங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஒதுக்கி உடல்நலத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும். சோறு இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிற வகையில் கண்டிப்பாக அனைவரும் அந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி ஈவினிங் 4:30 ரிவ்யூ மீட்டிங், சிஓ மீட்டிங், ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாக. நான் தான் போய் 4:30 கன்க்ளூட் பண்ண போகிறேன். கன்க்ளூட் பண்ணதுக்கு பிறகு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் சொன்னது மாதிரிதான் ஒரு கிளாஸ்க்கு வந்து 20 பேர் வச்சு தான் நாங்கள் கொண்டு போகிறோம். நம்ம இப்போ 9, 10, 11, 12 வந்து ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே 1வகுப்புலேருந்து 8வகுப்பு வரைக்கும் இருக்கும் அந்த கிளாஸ் ரூம்ஸ் காலியாக இருக்கும்னு, அதனால் அங்கே சுழற்சி தேவையில்லை. கிளாஸ் ரூம்ஸை பகிர்ந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். நாம ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா ஸ்கூல்ஸும் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கிளாஸ்க்கு 20 பேர், அந்த 20 பேர் ப்ராப்பர் டிஸ்டன்ஸில், மேபி அந்த கிளாஸுடைய அளவு பெருசாக இருந்தால் 20 தாண்டி கூட அந்த குறுகிய அந்த நம்ம சொல்லியிருக்க எஸ்ஓபியில் சொல்லியிருக்க அந்த இடைவெளி படி உட்கார மாதிரி இருந்தால் கூட அதை பின்பற்றுகின்ற அந்த முயற்சி நம்ம பண்ணுவோம். நம்ம சுழற்சி முறை இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி வசதி இல்லைங்கிற போது இன்றைக்கு பாதி பேர் நாளைக்கு பாதி பேர் வருவாங்க. அப்படி எது எப்படியாக இருந்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நம்ம அந்த கல்வி டிவிங்கிறது நமக்கு இருக்குது, ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் இருக்குது, ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 8000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கின்றது, அதன் மூலமாகவும் நாங்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அதில் ரொம்ப 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 அதில் வந்து தீவிரமாக இருக்கின்றார்கள். அதை அவங்க சொல்லும் போதே அதான் சொன்னாங்க, கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுங்க எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும், ஏன்னா அங்கே எல்லாருமே அதை வரவேற்று பேசியிருக்காங்க. நேற்று பிஜேபியை பற்றி மட்டும் வெளியில் போயிருக்கிறாங்க தவிர மற்றபடி எல்லா கட்சியை சார்ந்தவங்க அதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த சட்ட போராட்டத்தில் அனைவரும் இணைத்து கொண்டு அதை தீவிரப்படுத்தப்படும் மாண்பு முதலமைச்சருடைய வழி தான் நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் எனி பாலிடிக்ஸ் ஹியருங்க. நான் ஏற்கனவே வந்து நம்மளுடைய இளைஞனி சேலர் அங்கே பேசும்பொழுது சேலத்துக்கு சென்று அந்த தனுஷ் மாணவருடைய உடலுக்கு மலர்வளையம் வைத்து வரும்போது பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்டபோது சொன்னாங்க, நாங்கள் யாரும் குற்றம் சொல்ல விரும்புகிறாங்க, இது அரசியல் பேசுறதுக்கான தளமில்லை, அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் நேற்று வந்து அதை புறக்கணிச்சுட்டே போயிருக்காங்க சட்டமன்றத்தில், அது அவங்களுடைய கொள்கை, அதை பற்றி நாங்கள் அதை நாங்கள் சொல்ல விரும்பல. ஆனால் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் இனி ஒரு உயிர் கூட போகாத வண்ணம் நாம் இந்த சட்டத்தை இந்த சட்ட முன்வடியை கொண்டு சென்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்முடைய பணி இருக்கும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்களும் அனைவரும் அனைத்து கட்சியும் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது அந்த விஷயம். மானியத்தில் நம்ம பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாத்துக்குமே அந்த கெரியர் கைடன்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு குறிப்பாக பெற்றோர்களுக்கான அந்த கவுன்சிலிங் வந்து வழங்கப்பட வேண்டும் கூட நம்ம அறிவிப்பு சொல்லியிருக்கோம். அதற்கான முயற்சியை கொடுத்த வித்தியாசத்தை நடக்கும்போது அதற்கண்டு தனியாக அந்த கவுன்சிலிங் முறையை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்.